வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 7/10/2021 வியாழக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். இந்திய கல்வி முறையில் கொரோனா தொற்று மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1432 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று இன்று ஒரே நாளில் மட்டும் 25 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலை விபத்தில் நகைக்கடை அதிபர் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே டிப்பர் லாரி ஆட்டோ மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தமிழக முதல்வர் MK Stalinை டாடா குழும தலைவர் நடராஜன் சந்திரசேகர் இன்று நேரில் சந்தித்து பேசியுள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவின் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 52.40% வாக்குகள் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருகே வாழகப்பதி பகுதியில் மலாயா அமாவாசை தினத்தை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். அக்டோபர் 9 சனிக்கிழமை என்று பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வடலூர் உயிரியல் பூங்காவில் அக்டோபர் 9 என்று பார்வையாளருக்கு எந்தவித அனுமதியுமே கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள செம்பகனூர் தனியார் விடுதி வளாகத்தில் மதுரை நிகான் ஜோதிரா கரத்தை இந்திய அமைப்பு சார்பில் மாநில அளவிலான கரத்தை மற்றும் சிலம்பு போட்டி நடைபெற்றது. விழுப்புரம், வேலூர், திருநெல்வேலி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு புதன்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று முடிந்துள்ளது. அம்முண்டி ஊராட்சி தலைவர் பதவியை பொது பிரிவுக்கு ஒதுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊரக மக்கள் யாருமே இன்று பார்த்தீங்கன்னா வாக்களிக்க வரவில்லை. இதே மாதிரி டெய்லி தமிழகம் மற்றும் இந்தியா நடிக்கூடிய தலைப்பு செய்தியை தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சேப்பு கிளர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.